இதனோட நேம் வந்து சாரி ஷேப்பர். நீங்க ரெகுலரா சாரி யூஸ் பண்றவங்களா இருந்தா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாரி ஷேப்பர் பாத்தீங்கன்னா நல்லவே ஒரு எக்ஸ்பாண்ட் ஆகுற ஒரு சாரி ஷேப்பருங்க. என்ன பாடி சைஸ் இருக்கவங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிக்கிறதுக்காக நாங்க ரோப்பும் கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட வந்து மினிமம் 16-18 கலர்ஸ் வச்சிருக்கோங்க. இது வந்து ஸ்மால் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குங்க. டபுள் எக்ஸ்எல் பீஸ் வந்து 3XL 4XL வரைக்கும் எக்ஸ்பாண்ட் ஆகுங்க. நீங்க சைஸ் சார்ட் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாங்க. வெப்சைட்லேயும் நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு வந்து கேட்லாக் ஷேர் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் கலர் அண்ட் சைஸ் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஏதாவது சைஸ் இஷ்யூஸ் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நிறைய லேடிஸ்க்கு வந்து நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோங்க. அவங்க ரீசெல்லிங்காக நம்ம கிட்ட வாங்கி இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த அவார்ட் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு கம்மியான ப்ரைஸிங்கில் கொடுக்குறோங்கிறதுக்காக இன்னொரு அவார்ட் நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோங்க. நார்மலான ஒரு இன்ஸ்கர்ட்டுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ப்ராடக்ட். நிறைய பேர் வந்து கரெக்டான இன்ஸ்கர்ட் எடுக்க எனக்கு செட் ஆகலை, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு சாரீ கட்டுறதே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ நியூ கமர்ஸ், இப்போ காலேஜ் போகிற பொண்ணுங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரீ கட்டணுனாலே வந்துட்டு அவங்களுக்கு அது பெரிய ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். டே ஃபுல்லாக அதை கட்டியிருக்கணும், எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டன் இருக்கும். அப்புறம் பார்த்தா நம்ம கட்டினா அழகாகவும் தெரியணும். இப்போ நம்ம ப்ராடக்ட் என்னன்னா ஒரு டீனேஜர் ஆகட்டும் இல்லை ஒரு வயசானவங்களாகட்டும் எந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணி நீட்டாக சாரி கட்டிக்கலாம். கட்டினா ஒரு நல்ல லுக்கும் கொடுக்கும், ரொம்பவே ஒரு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நார்மல் இன்ஸ்கர்ட் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய பேத்துக்கு ஒரு குவெஸ்டன் இருக்கும், எனக்கு இது ரொம்ப நேரம் போட்டிருந்தா தழும்பாகுது, இதை போட்டு நடக்க முடியல, எனக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஸ்டெப் ஏறுறதுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குமாங்க. இது வந்து அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு ஃபீலுமே இருக்காதுங்க. ஒரு சுடிதார் போடுற ஒரு பர்சன் அப்படின்னா சுடிதார் போட்டு அவங்க எந்தளவு ஃபீல் ஃப்ரீயாக இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த சாரீ ஷேப்பர் கட்டிட்டு அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கலாம். ஓகே மேம். அந்த ஒன் திங், இது வந்து பத்தின மார்க்கெட்ல வந்து இருக்கா இல்ல நம்ம தான் இது வந்து மார்க்கெட்ல வந்து இருக்குங்க. பட் அது வேற மெட்டீரியல்ல இருக்கு. ஓகே. இது ரொம்ப ரேரா தான் இருக்கு மார்க்கெட்ல இருக்கிறதே. பாத்தீங்கன்னா பனியன் கிளாத்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. பனியன் கிளாத்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாஷ் தாங்க, அதுக்கப்புறம் அந்த இது போயிடும். அப்புறம் சாரி பட்டு சாரி எல்லாம் கட்டணும், முகூர்த்தம் சாரி எல்லாம் கட்டணும்னா வெயிட் தாங்காதுங்க. இது அப்படி கிடையாதுங்க. எவ்வளோ ஹெவியான சாரி ஆனாலுமே வந்துட்டு இது வந்து நல்லாவே வந்து வெயிட் தாங்கிக்கும் இந்த சாரி ஷேப்பர். இதுல வந்து நல்ல ஒரு இதனோட ஷேப் பாத்தீங்க அப்படின்னா நேரோவா இருக்கிற மாதிரிதான் இருக்கும், சின்னதா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இதனோட எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா எந்த அளவு எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க. என்னோட கையில இருந்து என்னோட ஷோல்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிற ஒரு ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளோ குண்டா இருக்கிறவங்கனாலும் போட்டுக்கலாம். இதுல வந்து சைஸ் வேரியேஷன்ஸும் இருக்கு. ஸ்மால் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. நம்ம டபுள் எக்ஸ்எல் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ட்ரிபிள் எக்ஸ்எல் 4XL இருக்கவங்களுக்கான சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல்ங்க. அந்த அளவுக்கு வந்து மேட்ச் ஆகும். சைசிங் தெரியல அப்படின்னா சைஸ் சார்ட் பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க அவங்களோட யூஸ்வலா அவங்க போடுற லெகின் சைஸ் எந்த பிராண்ட்ல போடுறாங்கன்றது சொன்னாங்கன்னா அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். அப்படியே ஒரு அவங்க ஹைட் வெயிட் சொன்னாங்கன்னா கூட நம்ம அவங்களுக்கு எந்த சைஸ் சூட் ஆகும் அப்படிங்கறது இது பண்ணிக்கலாங்க. அந்த ஒன் திங் வந்து பாத்தீங்கன்னா பாக்குற கஸ்டமர் வந்து மினிமம் வந்து ஒரு 4 பீஸ் 5 பீஸ் அந்த மாதிரி எடுக்கணும்ன்ற கம்பல்சரி இருக்கா இல்ல ஒரு சிங்கிள் அப்படிலாம் கிடையாதுங்க. சிங்கிள் பீஸ் எடுக்கிறவங்களும் உண்டு, ஹோல்சேலிங் எடுக்கிறவங்களும் உண்டு, ரீசெல்லிங் பண்றவங்களும் உண்டுங்க. சோ அவங்களோட கன்வீனியன்ஸ் தான். ஒரே ஒரு பீஸ் எடுக்கிறவங்களும் உண்டு. ஒரு பீஸ் எடுத்துட்டு அவங்க சைசிங் பார்த்து குவாலிட்டி பார்த்துட்டு மித்த 15 பீஸும் எடுக்கிறவங்களும் உண்டுங்க. ஸோ பல்காக வாங்குறவங்க நிறைய பேர் உண்டு. செல்ஃப் யூஸ்க்கே வந்து எனக்கு எல்லா கலர்லையும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க நிறைய பேர் உண்டுங்க. சூப்பர் சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட மெட்டீரியல்லாம் காட்டுவோம். வித் ப்ரைஸோட ஷேர் பண்ணலாம்ல? அப்போ தாராளமாக பண்ணலாங்க. ஓகே. ஸோ ஓகே வர்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ இதோட மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ அது மாதிரி நம்ம சேனலில் எடுத்து தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் நம்ம இப்போ வீடியோலாம் பார்க்கலாம். நம்ம சாரி ஷேப்பர் வந்து மெர்மைட் சாரி ஷேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ப்ராடாகவும் கீழே வரும்போது கொஞ்சம் நேரோவோ இன்னும் கீழே வரும்போது நல்லா அகலமாகவும் இருக்குங்க. இதில் வந்து சைடில் ஒரு ஸ்லிட் கொடுத்துருக்கோம், நல்லா கன்வீனியண்ட்டாக நடக்கிறதுக்கு உட்காரதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்லிட் கொடுத்துருக்கோங்க. இதனோட எக்ஸ்பான்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிற ஒரு ஃபேப்ரிக்குங்க. ஸோ நம்ம என்ன வெயிட்ல இருந்தாலும் என்ன சைஸ்ல இருந்தாலும் வந்து ஷேப் வேர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க. இதில் எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த எலாஸ்டிக் வந்து நல்ல கிரிப்பாக தாங்கி பிடிச்சிக்கும்.
ஸோ எவ்வளோ ஹெவியான சாரி, பட்டு சாரி, காட்டன் சாரி இல்லை என்ன சாரி யூஸ் பண்ணாலுமே இந்த எலாஸ்டிக் வந்து நல்லாவே தாங்கி பிடிச்சிக்கோங்க. கூடவே நம்ம வந்து ரோப்பும் கொடுத்துருக்கோம் டைட் பண்ணிக்கிறதுக்காகிற மாதிரி. இந்த நிறைய சாரி ஷேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப்பே இருக்காதுங்க. ரோப் இல்லாத போது என்னாகும்னா இந்த எலாஸ்டிக் மட்டும் இருக்கும்போது கொஞ்சம் நாள் ஆகும்போது அதனோட வெயிட்டை வந்து தாங்காது. இந்த எலாஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிற ஒரு எலாஸ்டிக் தாங்க இது. எவ்வளோ வாஷ் கழிச்சிட்டு நீங்கள் பார்த்தாலுமே வந்துட்டு இது ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 50 வாஷ் பண்ணுறீங்க, மெஷின் வாஷ் பண்ணுறீங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்க, மாற்றி மாற்றி வாஷ் பண்ணுறீங்க, வெயிலில் போடுறீங்க, என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஷேப் பேர் வந்து அதே மாதிரி தான் இருக்குங்க. நம்மளோட கலர்ஸ் பாருங்கள், இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 கலர்ஸ் நம்ம வந்து மினிமமாக நம்ம ரெகுலராகவே வச்சுருப்போம். ஒரு 5 டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்குங்க. இந்த 5 சைஸஸே வந்து மேஜராக எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகிடும். இது நீங்கள் வெயிலில் போடுறீங்க அப்படின்னாலுமே, சம்மர் கிளைமேட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக தாங்க இருக்கும். நீங்கள் கிளைமேட்டுக்கு யோசிச்சுட்டு நீங்கள் இது யூஸ் பண்ண முடியுமா, வெயில் காலத்தில் யூஸ் பண்ண முடியுமா, வின்டரில் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இது நீங்கள் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த ஷேப்பர் போட்டு நடக்க முடியும், கீழே சமணங்கால் போட்டு உட்கார முடியும். நிறைய பிரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வியே தான், நான் வந்து ஒரு பிரைடுங்க, எனக்கு வந்து கல்யாணத்துக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து சாரீ கட்டிகிட்டே இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டுறேன், கட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து வயசானவங்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கேங்க, நான் யூஸ் பண்ண முடியுமா, எனக்கு வந்து நார்மல் இன்ஸ்கர்ட்லாம் கட்டினா ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. யாரானாலுமே வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இது. இது வந்து ஒரிஜினலான ஸ்பாண்டெக்ஸ் மெட்டீரியல்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க. வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு கலர். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ரெட் ஷேடு, மெரூன் ஷேடு, ஆரஞ்ச் ஷேட்லேருந்து ப்ரௌன் வரைக்கும் எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேடுங்க இது. இதனோட மெட்டீரியல் பயங்கர சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து ஹோல்சேலிங், ரீசெல்லிங் எல்லா ஆப்ஷன்ஸுமே வச்சுருக்கோம். ஒரு ஹோல்சேலராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சு உங்களோட கடைகளுக்கு கொடுக்குறது, இல்லை வீட்டிலேருந்தே சேல் பண்ணுறாங்க, ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 பீஸ், 200 பீஸ் வாங்கி சேல் பண்ணுறவங்களும் உண்டு. இல்லை ஸ்டார்டர், நான் வந்து இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் அளவாக வந்துட்டு ஒரு 15 பீஸ் எடுத்துக்கூட நீங்கள் பண்ணலாம். மினிமம் வந்து 15 பீசஸ் எடுக்கணுங்க நீங்கள் வந்து ஹோல்சேலராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா. ரீசெல்லர்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் போட்டு நீங்கள் டெஸ்பேச் பண்ணுற மாதிரி தாங்க ப்ராடக்ட்டை வந்து டெஸ்பேச் பண்ணிடுவோங்க. அதில் எங்கேயுமே எங்களோட பிராண்ட் லேபிளோ அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ பையர் வந்து டைரெக்டாக உங்ககிட்டருந்து வாங்குற மாதிரி நினச்சி தான் வாங்குவாங்க. ஸ்டிச்சஸுமே வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஸ்டிச்சஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ நீங்கள் வாஷ் பண்ணாலுமே என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து பிரியாதுங்க. எலாஸ்டிக்குமே வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஸ்டிச் போட்டிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச், ரெண்டு ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டிச் எங்கேயுமே வந்து உங்களுக்கு ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நாங்கள் மட்டுமே வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸோ யார் வேணாலும் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும், தையல் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் என்ன கலர் என்ன சைஸ் எடுத்தாலுமே வந்துட்டு 660 ருபீஸுங்க. நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் ஷிப்பிங் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. வேர்ல்டு வைட் ஷிப்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வந்து வித்தின் அ வீக் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிருங்க. வித்தின் தமிழ்நாடு அப்படின்னா 1-5 ஒர்க்கிங் டேஸுங்க. அவங்களோட லொக்கேஷனை பொறுத்து வரும். நீங்கள் நார்த் இந்தியா அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1-2 days வருங்க. அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த லொக்கேஷன். சென்னை பெங்களூர்லாம் ஒரு நாள்லேருந்து மேக்ஸிமம் 3 நாள்ங்க உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வேலைபிள் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க. இப்போ பார்க்குற கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பை பண்ணுற மாதிரி கொஞ்சம் அட்ரஸ் சொல்லிடுறீங்களா? நீங்கள் டேரெக்டாக வந்து பை பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்குங்க நம்மளோட ஷாப். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து செகண்ட் லெஃப்ட் கட்டுங்க. முன்னாடி வந்து ஜம்ப் இன் அண்ட் அவுட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அதுக்கு அட்ஜஸ்டன்ட் கட். நீங்கள் வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. ஓகே மேம். இப்போ வரும்போது எந்தெந்த டேஸ்லாம் வந்து வரலாம்? எல்லா டேஸுமே வரலாங்க. எல்லா டேஸுமே வரலாம். டைமிங் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக கிடையாதுங்க. நீங்கள் ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மேம். நீங்கள் ஆன்லைன் வாங்குறீங்க வந்து சம்மர் ஏதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா கூட ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். சைஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பீஸ் டு பீஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டர். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணாங்கன்னா வந்து பெஸ்ட்டாக வந்து சர்வீஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க.